கவனிங்கிறதுமே ஒரு சூட்சம சரீரம் தான். காஸ்மிக் மைண்ட் சொல்றாங்க இல்லையா, காஸ்மிக் மைண்ட கடவுள்னு சொல்றாங்க. நீங்க சக்திகளோட இருந்து சில நிர்வாக செயல்பாடுகள்லாம் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு செயலோட சம்பந்தப்பட்டது. கடவுள் அம்சம்ங்கிறது ஈஸ்வர அம்சம்னா செயலோட சம்பந்தப்பட்டது. பிரம்மங்கிறது பிரம்மங்கிறது எல்லாமே சர்வம் பிரம்மம் போது எல்லாமே பிரம்மம்தான்ங்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களை பொறுத்தளவுல நீங்க உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிருக்கும், ஒரு தனித்தன்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போறதுனால அங்க வந்து உங்களுக்குன்னு சொல்லி சூழ்நிலைக்காக நீங்க ஒரு தனித்தன்மையா இருக்கிறீங்களோடைய ஒரு தனிநபர் தன்மை இல்லை. வந்து எல்லாமே ஓகேன்னு சொல்றது பிரவாகம் தான் முக்கியத்துவம் போது, பிரவாகம் தான் முக்கியத்துவம் போது அந்த பிரம்மம் தான் முக்கியத்துவம் ஆயிருக்கு. கடவுளையும் தாண்டி பிரம்மம். ஆமா, இப்ப நமக்கு வந்து அப்ப நம்ம வந்து கடவுள், அதனால கடவுள் நீங்க பிரார்த்தனை பண்ண தேவையில்லை அப்படின்றது அதான் சொல்லுவாங்க. கடவுள் உங்களுக்கு இன்னொரு கடவுள்னு ஒண்ணு தேவையில்லை, நம்ம வந்து பிரம்மத்தோட அது நான்கு தன்மை போயிடுச்சுன்னா பிரம்மத்தோட பிரார்த்தனைக்காக நீங்க ஒரு டிமாண்டுக்காக பிரார்த்தனை பண்ண தேவையில்லை. வேற எதுவும் பிரார்த்தனை பண்ண போறீங்க? இல்ல பிரார்த்தனை இப்போ என்னால வந்து ஒரு பிரச்சனை, நீங்க சொல்ல மாதிரி கடவுள் வந்து டேரக்டா நீங்க சொல்லிக்கிறது, கடவுள் வந்து உங்களை டேரக்டா காப்பாற்ற முடியாது. ஆனா நீங்க செஞ்ச நல்ல கர்மா வந்து நீங்க நிறைய ஸ்டோர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கர்மாவை, அந்த கர்மாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இப்ப நடக்க பிரச்சனையு உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கீங்க. என்னோட அறிவுக்கு எட்டின வரைக்கும் என்னால என்னோட நல்ல கர்மா எடுத்து வச்சு என்னோட பிரச்சனை இருந்து வெளியில் வர முடியல. அப்ப எனக்கு மேல ஒண்ணு தேவைப்படும், ஒரு கடவுளோ ஏதோ ஒரு சக்தி தேவைப்படும். அதுதான் பிரார்த்தனை பண்ணக்குள்ள அது செய்யுது அந்த வேலையை அப்படிங்குள்ள நான் வந்து பிரார்த்தனை, எனக்கு வந்து பிரார்த்தனை இன்னும் எனக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு நான் அதை பிரார்த்தனை பண்றது சரிதானே? இல்ல நீங்க பண்ணிவிடுங்க, அதனால தப்பு ஒண்ணும் இல்ல. அதாவது நீங்க பாடி விட்டு வெளியே வந்தாலும் அது ஃபங்க்ஷன் ஆகுதுங்கும் போது எப்படி இருக்குது? பிரெயின் இருக்கிறதுனால தான் இல்ல, அது சூட்சும சரீரத்துலதான் அது மெமரி இருக்குன்னு சொல்லும் பொழுது இது நம்ம சாஸ்திரத்தை கனெக்ட் பண்ண வேண்டியது. இப்போ மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து எனக்கு மெமரி எரேஸ் ஆனாலும் அப்போ அப்படி இருக்கணும் இல்லையா? எது இப்போது ஏதோ ஒரு மெடிக்கல் ரீசன்னால மெமரி எரேஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ அது சுற்றுலா சரீரத்தில் இருக்காரு இல்ல? அதாவது இப்போ இங்கே இருக்கும் பாதிச்சு இருக்கும் பிரெயின்ல ஏதாவது டிஸார்டர் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன், சூட்சும சரீரத்துலயும் அங்க என்ன இருக்குன்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரிதான் சூட்சும சரீரம் இதை வச்சுதான் ஃபங்க்ஷன் பண்ண ஆகும். இப்போ அந்த பாடி இறந்து போயிருந்துச்சுக்க, பாடியே இல்லாம போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த சூட்சும சரீரம் வந்து அங்க டிசார்டரா இருக்காது, அது வந்து சேனா தான் அப்பதான் வெளியில போகும். அது வரைக்கும் இந்த சூட்சும சரீரம்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கும், இறந்து போனா மட்டும்தான் வெளியில சேர்ப்போம். சூட்சும சரீரமே இயங்கும், செத்து போனா மட்டும்தான் நம்ம அது வெளியே போட்டா தனி இயக்கமா இருக்கும், அதுல அந்த பழையபடி மெமரிஸ் அப்படியே இருக்கும். ஆமா, வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஃப்ரீயாவே இயங்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப கோயிலுக்கு போனது உண்டு,
அப்போ கூட பிரச்சனைகளுக்காக போனதே இல்ல, ஞானம் வேணும்னு தான் போனது எப்பவுமே. சோ இது கிடைச்சப்பறம் ஆட்டோமேட்டிக்கா அதோட இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சு. அந்த காட்ங்கிற ஒரு கான்செப்டே மனசு விட்டு போயிடுச்சு இல்லையா. எப்படி இப்ப ஒரு செயல் நடக்குது, அதுக்கு எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வர அப்படிங்கிற ஒரே ஒரு லைன் வச்சுக்கிட்டாலே சோ வரல அவ்வளவுதான். அப்ப அதுக்கு எதை வேணும்னா பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். எனவே உள்ள வந்து பாதிப்பு இல்ல, ஃப்ளோவா தான் இருக்கு. இப்ப வெளியில இப்படிதான் இருக்கே தவிர, இந்த காட் அந்த கோயிலுக்கு அப்படி போறதுல இருக்கு யோசிச்சு எதுவுமே இல்லைங்கயா. அதான் ஒரு அம்மா கூட கேட்டாங்க, நீங்க கோயிலுக்கு போறீங்களா இல்லையா, அவ்வளவு கோயிலுக்கு போயிட்டு சுத்தமா போவே இல்லைன்னா அப்ப எனக்கும் திருப்தி, நானும் போறது இல்ல, எனக்கு அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த புறக்காரியங்கள்ல வெற்றி அப்படிங்கறது இருக்குங்க இல்லையா. நீங்க வந்து புறத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றீங்க, ஆனா அட் தி சேம் டைம் அப்படி புறத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நீங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றீங்க. இப்ப பெங்களூர் போறதுதான் கோல்னா புறத்துல, சென்னையில இருந்தா கிளம்ப போறோம். சோ கோல் என்னவோ ஃபியூச்சர், பட் ஆக்ஷன் பிரசன்ட்ல இருக்கு. அப்ப கோல வச்சிட்டோம் போகணும்னு, ஆனா கிளம்புறது மூமெண்ட் எல்லாமே பிரசன்ட்ல சென்னையில இருந்து டிராபிக்ல இப்படி போயிட்டு இருக்கோம். சோ அந்த ஆக்சன்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதுதான முக்கியமா இருக்கு. ஆனா புறத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுத்து சொல்றப்ப எல்லாரும் அந்த கோல வச்சே எக்ஸ்பீரியன்ஸ பாக்குறதுனால தாங்க இங்க பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கு. சிலவங்க என்ன பண்ணிடுறாங்க, இப்ப அதை சொல்லணும், ஆன்மீகம்ன்ற பேர்ல உலகத்தை துறக்கிற இதை கொடுத்துறாங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒருத்தர் ஞானம்ங்கிறது எல்லாமே நமக்கு சாத்தியம் இல்லாத ஒன்னாக்கி அது ஒரு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ஆக்கிடுறாங்க. அது கூட சரியான இன்டர்பிரேஷன் இல்லையா. கீதையில கர்மன்னா கர்மாவ தொலைக்க சொல்லல, கர்ம பலனவா தொலைக்க சொல்லி இருக்குது. அதாவது உனக்கு அதிகாரம் இல்ல அதுல, அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ நீ கர்மாவை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னா மெயினா சொல்லியிருக்கே தவிர, இன்டர்பிரேஷன்ஸ் அப்படி உலகத்தை தொடர, ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மேபி அது அப்படி எல்லாம் கொடுத்தாங்களோ இல்லையோ. பட் நம்ம பலனுக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது கூட பலனை வச்சுட்டு காரியத்தை ஆரம்பிக்கும் போது பலனை மறக்கிறது தான் இன்ஃபேக்ட் இன்வால்வ்மெண்ட் கரெக்டா பண்ண வைக்குது. இல்லாட்டா அது பாத்தீங்கன்னா ஆன்மீகம்னாலே உலகத்தை எந்த அளவுக்கு திறக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆன்மீகத்துல வெற்றி பெற முடியும்ங்கிற மாதிரி இருக்கு. ஆன்மீகத்துல வெற்றி பெறணும்னு சொல்லி இதையும் அதையும் பிரிச்சே வச்சிடறாங்க. அப்ப அதனால நம்ம வந்து இப்ப நம்ம சொல்ல போனோம் சொன்னா உண்மையிலே இதை நம்ம தான் இணைக்கிறோம். இப்போ நீங்க வந்து ஆன்மீகம்ங்கிறது உண்மையான ஆன்மீகத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தையும் மனசையும் கீழே போட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான ஆன்மீகமே வருது. அப்பதான் நீங்க வந்து செயல செயலோட இணைகிறீங்க, செயல செயலும் நல்லா பண்றீங்க. அப்ப இது வந்து உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போகல, உங்களை வந்து யதார்த்த உலகத்துக்கு நம்ம வரோம். யதார்த்த உலகத்துக்கு வந்து எல்லாமே உங்க மனசு தானே, உங்க மனசு சரி பண்றதுக்கு தப்புந்தோரமா செயல்படுறதுக்கு நிறைய கான்செப்டுகள் நிறைய பிரார்த்தனைகள் அது இதெல்லாம் தேவைப்படுது. சரியா செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கு வரை எல்லாமே கொஞ்சம் எளிமையான இதாகும், நம்ம பிலாசபியுமே எளிமையா போயிடும்.